வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தர்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் மேற்கொண்டு மூன்று மூன்று மூர்த்திகளாக தங்களையே பிரித்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னா நாலு எட்டு மூணு பன்னிரண்டு திருமேனிகளோடே பகவான் சாதிக்கிறார் இவை பன்னிரண்டும் எவை கேசவாதி துவாதச நாமங்களைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர என்று பன்னிரண்டு திருநாமங்கள் இந்த பன்னிரண்டு மூர்த்திகளுக்கும் வரணம் வேறுபடுகிறது நிறம் வேறுபடுகிறது இந்த பன்னிரண்டு மூர்த்திகளும் கைகளிலே பிடித்துக்கொண்டிருக்கிற ஆயுதங்கள் வேறுபடுகின்றன இந்த பன்னிரண்டு மூர்த்திகளும் நம் உடலில் இருக்கக்கூடிய இடங்கள் வேறுபடுகின்றன இந்த பன்னிரண்டு மூர்த்திகளுக்கும் மாதங்கள் வேறுபடுகின்றன இந்த பன்னிரண்டு பேருக்கும் ஆதித்யர்கள் பன்னிரண்டு பேர் இவர்களாலே செலுத்தப்படுகிறார்கள் இப்படி நம்மை ரஷ்ப்பதற்காக பகவான் தன்னையே பன்னிரண்டாக பிரித்து கொண்டு நம்மை ஓரொரு திசையிலிருந்தும் காக்கிறான் ரொம்ப இன்ஃபர்மேஷனாக எடுத்து நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் சித்திரத்தில் பார்க்கறதுனாலே மனசில் ரொம்ப நன்னாக பதிஞ்சிடும் மேலே பார்ப்போம்

நாராயண மாதவனாக பிரித்து கொள்ளுகிறார் சங்கர்ஷணன் கோவிந்தன் விஷ்ணு மதுசூதனாக பிரிகிறார் பிரத்யும்னன் திரிவிக்கிரமன் வாமனன் ஸ்ரீதரனாக பிரிகிறார் கடைசியாய் அனிருத்தன் ரிஷிகேஷன் பத்மநாபன் தாமோதரனாக பிரிகிறார் இனி இந்த பன்னிரண்டு பேருக்கும் ஆயுதம் எவை நிறம் எது நம் உடலில் அவர்கள் வாசம் புரியும் இடம் ஏது நம்மை எந்த திக்கிலிருந்து காப்பாற்றுகிறார்கள் இவர்களுக்குரிய மாதம் எது இவர்கள் பன்னிரண்டு சூரியர்களுக்குள்ளே ஆதித்தியர்களுக்குள்ளே யாரை ஆட்சி செலுத்துகிறார்கள் இவர் பிராட்டி யாரு அவள் திருநாமம் என்ப இதை ஒன்னொன்னாக பார்ப்போம் முதலில் கேசவன் நான்கு திருக்கைகளிலும் சக்கரத்தை தரித்திருக்கிறார் பொன்னிறமான நிறத்தோடே காட்சி கொடுக்கிறார் நம் உடலிலே நெற்றியில் இருந்து கொண்டிருக்கிறார் அதனால தான் முதல் திருமண்காப்பை நெத்தியில் எட்டுக்கிறச்சே தான் சொல்லுவது வழக்கம் நெற்றியில் இருக்கிறார் நம்மை கிழக்கு திக்கிலிருந்து காக்கிறார் மாதம் மார்கழி மாதம் ஆண்டாளுடைய மாதம் திருப்பாவ மாசமே மார்கழி கேசவன் முதலான பன்னிரண்டு பெருமாள்களுக்கு தொடக்க மாசமே மார்கழி மாதம்தான் ஆனால் இந்த வரிசை மார்கழியில் தொடங்கும் கார்த்திகேலம் முடிந்துவிடும் ஆதித்யன் அம்சன் என்று பெயர் பெத்த ஆதித்யன் சூரிய கடவுள் கடைசியாய் பிராட்டி ஸ்ரீஹி என்று பெயர் பெத்தவளான பிராட்டி அந்த ஸ்ரீஹிங்கிற நாச்சியாரை ஸ்ரீரங்கநாயகியாக திருவரங்கத்திலே மாதர் மைத்திலீனு பராசர பட்டர் கொண்டாடிய படிக்கும் உல்லாச பல்லவித பாலித்த சப்தலோகி நிர்வாக நேம கட்டாக்ஷலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியத மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆசிரயாமஹா என்று பட்டர் சாதித்தார் ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாயக்கி தாயார சேவித்துக் சேவித்துக்கொள்வோம் அடுத்த பெருமாளுக்கு நாராயணன்னு திருநாமம் நான்கு கைகளிலேயும் சங்கத்தை ஆயுதமாக தரித்துள்ளார் திருமேனி நீல நிறத்தில் உள்ளது நம் உடலில் நடு நடுவயிற்று பகுதியில் பெருமான் இருக்கிறார் நம்மை மேற்கு திசையிலிருந்து காக்கிறார் மாதமோ தைமாதம் மாதம் ஆதித்யன் பகன் என்று பெயர் பெற்ற ஆதித்யன் பிராட்டி அமிர்தோத்பவா அமுதத்திலிருந்து உதித்தவள் அமிர்தோத்பவா அமிர்த நாச்சியாராகவே ஆச்சியாராகவே சோழசிம்மபுரத்தின் ஆச்சியார் சேவை சாதிக்கிறாள் அமிர்த நாச்சியார் ஆச்சியார் தக்கானை கடிகை தடன் குன்னின்மிசை இருந்த அக்காரக்கனி பெருமாளோ அக்காரக்கனி பெருமான் யோக நரசிம்ம பெருமான் அவ்வெம்பெருமானுக்கு அமிர்த நாச்சியார் திருக்கடிகை அவளையே அமிர்தோத்பவையாக சேவித்து கொள்வோம் அடுத்து மாதவன் நான்கு திருக்கைகளிலேயும் கதையை ஆயுதமாக தரித்திருக்கிறார் நிறம் இந்திரநீலக்கல்லை போன்ற நிறம் அதாவது கருத்த நீளமாக இல்லாமல் சாம்பல் கலந்த நீலவரணம் நம் உடலில் மார்பிலே இருக்கிறார் நம்மை காப்பது மேலிருந்து காக்கிறார் அதாவது கிழக்கிருந்து மேற்கிருந்துன்னு பார்த்தோம் மேலிருந்து காக்கிறார் மாதம் மாசி மாதம் ஆதித்யன் துவஷ்டா என்று பெயர் பெற்ற ஆதித்யன் பிராட்டி கமலா பகவானையும் ஜீவாத்மாவையும் சேர்த்து வைக்கக்கூடிய கமலவல்லி நாச்சியார் உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருவரங்க தெம்பெருமான் உறையூருக்கு சென்று கமலவல்லி நாச்சியாரோடே அழகிய சேர்த்தி கண்டருள்வது உலகத்திலேயே பிரசித்தமான உற்சவம் பங்குனி மாதம் உத்தரநக்ஷத்திரத்தன்று ஸ்ரீரங்க நாச்சியாரோடே சேர்த்தி அதே உற்சவத்தில் ஆறாவது தினத்தன்று உறையூர் கமலவல்லி நாச்சியாரோடே சேர்த்தி அவளை சேவித்து கொண்டோம் அடுத்து இப்போது சங்கர்ஷணன் மூணு பெருமாளா பிரிஞ்சிருக்காரே அதில் ஒருத்தர் முதல் கோவிந்தன் கைகள் நான்கு திருக்கைகளிலேயும் நான்கு வில்லுகளை ஏந்தியுள்ளார் நிறம் வெண்மதி போன்ற நிறம் நிலா சந்திரன் மதி வெண்மதி போன்ற நிறம் நம் உடலில் நடுக்கழுத்து பகுதியிலே உள்ளார் நம்மை தெற்கு முகத்திலிருந்து காக்கிறார் மாதமோ பங்குனி மாசம் ஆதித்யன் விஷ்ணு என்று பெயர் பெற்ற ஆதித்யன் ஆதித்யானாம் அஹம் அகம் விஷ்ணுஹூ என்னு கிழையே பத்தாவது அத்தியாயத்திலே கண்ணன் பன்னிரண்டு ஆதித்யர்களுக்குள்ள நான் விஷ்ணுவாக இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையோ அந்த விஷ்ணுவைத்தான் இவர் ஆட்சி செலுத்துகிறார் பிராட்டி சந்திரசோபினி என்று திருநாமம் சந்திரனுடைய சாபத்தையே தீர்த்த பிராட்டி பரிமள ரங்கநாயக்கி தாயாராக திருவிந்தளூருங்கிற திவ்வதேசத்திலே சேவை சாதிக்கிறாள் ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் பரிமள ரங்கநாதன் பிராட்டி பரிமள ரங்கநாயக்கி தாயார் திருவிந்தளூர் திவ்வதேசத்தில் சேவித்துக்கொள்வோம் அடுத்து விஷ்ணு இந்த எம்பெருமான் நான்கு கைகளிலேயும் கலப்பையை ஆயுதமாக பிடித்திருக்கிறார் நிறம் தாமரை தாதுவின் நிறம் தாமரையினுடைய தாத்துக்கள் இருக்கக்கூடிய பொன் நிறம் அந்த நிறம் நம் உடலில் இருக்குமிடம் வலது வயிற்று பகுதியிலே இருக்கிறார் நம்மை காக்குமிடம் வடக்கு முகமாக இருந்து காக்கிறார் மாதம் சித்திரை மாசம் ஆதித்யன் தாத்தா என்னும் ஆதித்யன் அவன் ஆட்சி செலுத்துகிறார் பிராட்டி விஷ்ணு பத்னி விஷ்ணுவுக்கு பத்னி தனியின் நாச்சியாராக ரொம்ப ஆச்சரியமான திருநரையூருங்கிற திவ்வதேசம் கல் கருடனாலேயே பெருமை பெற்ற திவ்வதேசம் அந்த இடத்தில் வஞ்சுளவல்லி தாயார் நம்பிக்கை நாச்சியாராக பிராட்டி சாதிக்கிறாள் விஷ்ணுவுக்கு பத்னி பெருமாளே இவளை பத்னியாக அடையணும்னு தேடிக்கொண்டு வந்து இந்த ஊரில் தங்கி நாச்சியார் கோவிலில் இருந்து கடிமணம் புரிந்து கொண்டான் அவளை சேவித்து கொண்டோம் அடுத்து மதுசூதனன் பெருமான் நான்கு கைகளிலேயும் உலக்கையை ஆயுதமாக பற்றியிருக்கிறார் நிறம் தாமரை நிறம் நம் உடலில் வலது மேல் கையிலே உள்ளார் நம்மை தென்கிழக்கு பகுதியிலிருந்து காக்கிறார் மாதம் வைகாசி மாதம் ஆதித்யன் அரியமா என்று பெயர் பெற்ற சூரியன் பிராட்டி வைஷ்ணவி இன்னைக்கும் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் ராமானுஜ சம்பந்தத்தாலேயே வைஷ்ணவியாக யதுகிரி நாச்சியார் சேவசாதிக்கிறாள் எதிராஜ சம்பத்குமாரன் பெருமாளுக்கு திருநாமம் செல்லப்பிள்ளை ஸ்ரீ எதுகுறி நாச்சியார் அவளே வைஷ்ணவி விஷ்ணு சம்பந்தம் படைத்தவள்லாம் வைஷ்ணவி தான் மேலே இவளுக்கு ஸ்ரீ வைஷ்ணவி ராமானுஜ சம்பந்தம் இருக்கிறவா சிறப்பு பெற்ற வைணவர்களொல்லியோ இந்த பிராட்டி ராமானுஷராலேயே பெருமானுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கப்பட்டபடியால் எதுகிரி நாச்சியாரே சேவித்துக் கொள்கிறோம் அடுத்த மூவர் பிரத்யும்னன் பிரித்து கொண்டு பிறந்த மூவர் அதில் முதல் திரிவிக்ரமன் ஆயுதம் நான்கு திருக்கைகளிலேயும் வாழை ஏந்தியுள்ளார் நிறமோ நெருப்பின் நிறம் நம் உடலில் வலது கழுத்து பகுதியிலிருந்து காக்கிறார் நம்மை காப்பது தென்மேற்கு திசையிலிருந்து நம் உடலில் இருப்பது வலது கழுத்து பகுதி நம்மை காப்பது தென்மேற்கு திசையிலிருந்து மாசமோ ஆனி மாசம் ஆதித்யனோ மித்ரன் என்று பெயர் பெற்ற ஆதித்யன் பிராட்டி வராரோஹா என்கிற சிறப்பு வானமாமலை தெய்வநாயகப் பெருமானுடைய நாச்சியார் ஸ்ரீவரமங்கை நாச்சியார் வராரோஹா உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவள் இந்த நாச்சியாரோ ஸ்ரீவரமங்கை நாச்சியார் நம்மாழ்வார் ஐந்தாம் பத்திலே பெருமானிடத்தில் சரணாகதி அனுட்டிக்கும் போது வானமாமலையை ஸ்ரீவரமங்கல நகர் ஸ்ரீவரமங்கல நகர் என்னே குறிப்பிடுகிறார் அந்த வரமங்கை நாச்சியாரை சேவித்து கொண்டோம் அடுத்த எம்பெருமான் வாமனமூர்த்தி குள்ளமான இருந்து வளர்ந்தவர் அந்த வாமனன் தன்னுடைய நான்கு கைகளிலேயும் வஜ்ராயுதத்தை பற்றியுள்ளார் நிறன் இளம் சூரியனுடைய நிறம் நம் உடலில் இருக்கும் இடம் எடது வயிறு நம்மை காப்பது வடமேற்கு திக்கிலிருந்து மாதம் ஆடி மாசம் ஆதித்யன் வருணன் என்னும் ஆதித்தனை ஆட்சி செலுத்துகிறார் பிராட்டி ஹரி வல்லபான்னு பெயர் பெற்றவள் ஹரிக்கு வல்லபா ஆறு சிவலுகுத்தூரில் எப்போதும் எழுந்துருளி ரங்கமன்னாருக்கு வல்லபையாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் கோத நாச்சியார் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத்து க்ஷமாம் கருணையா கமலாபிமான்யாம் கோதாம் சரணஹா சரணம் பிரபத்யே என்று வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் பெருமானுக்கு அவனுடைய திருவுள்ளத்துக்கு மிக்க பிரீத்தியோடு இருக்கக்கூடிய ஆண்டாள் ஹரிவல்லபாவை சேவித்துக் கொள்ளுகிறோம் அடுத்து ஸ்ரீதரன் நம்முடைய நான்கு கைகளிலேயும் ஈட்டியை ஆயுதமாக கொண்டுள்ளார் நிறம் வெண் தாமரை நிறம் நம் உடலில் இடது மேல் கையில் கோயில் கொண்டுள்ளார் நம்மை காப்பது வடகிழக்கு திக்கிலிருந்து மாசமோ ஆவணி மாசம் ஆதித்யன் இந்திரன்னு பெயர் பெற்ற ஆதித்யன் பிராட்டி ஷாருங்கினி என்னும் தேவி சாரங்கபாணிக்கு தேவி ஷார்கிணி திருக்குடந்தை ஆறாவத பிரானுக்கு ஷாரங்கபாணின்னு திருநாமம் அந்த ஷாரங்கபாணிக்கு நாச்சியாராகவே சாரங்கினி சேவை சாதிக்கிறாள் அடுத்து ரிஷிகேசன் ஆயுதம் தன் நான்கு திருக்கைகளிலேயும் சம்மட்டியை ஆயுதமாக பற்றியிருக்கிறார் ரிஷிகேஷன்ன இந்திரியங்களை ஜெயித்தவர் நம் புலன்களையும் சேர்த்து ஜெயித்தவர் நிறம் மின்னல் போன்ற நிறம் நம் உடலில் இடது கழுத்து பகுதியிலே உள்ளார் நம்மை காப்பது கீழ்பாகத்திலிருந்து காக்கிறார் மாதம் புரட்டாசி மாதம் ஆதித்யன் விவஸ்வான் பெயர் பெற்ற ஆதித்யன் பிராட்டி தேவதேவிகா என்னும் பிராட்டி தேவதேவின்னா பெருந்தேவி தாயார் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் தேவதேவன் தேவாதிராஜன் பெருமாள் அவனுடைய நாச்சியாருக்கு தேவதேவின்னு திருநாமம் ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினிம் அசேஷ ஜெகதீசித்திரீம் வந்தே வரதவல்லபாம் என்று கொண்டாடப்படுபவள் தேவதேவிகா அடுத்து பத்மநாபன் பெருமாள் ஐந்து ஆயுதங்களை தன்னுடைய திருக்கைகளிலே பற்றி இருக்கிறார் பஞ்சாயதம் தெரியும் சங்கம் சக்கரம் கதை வாழ் வில் ஆகிய ஐந்தையும் பற்றி கொண்டு சூரியனை போன்ற நிறத்தோடே நம் உடலில் கீழ் முதுகு பகுதியிலே இருந்து கொண்டு நம்மை இதய தாமரையிலிருந்து ரட்சித்து கொண்டிருக்கிறார் மாசம் ஐப்பசி மாசம் ஆதித்யன் பூஷா என்னும் பெயர் பெற்ற சூரியன் பிராட்டி மகாலட்சுமி என்னும் பிராட்டி பத்மாவதி தாயார் தானே மகாலட்சுமியே காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்னு சொல்லுகிறோம் அந்த மகாலட்சுமி தான் தாயார் அனைவரையும் காக்கும் அலர்மேல் மங்கை நாச்சியார் திருச்சானூரிலே ஸ்ரீனிவாசப் பெருமானுடைய பட்ட மகிழ்ச்சியாக திருமலையப்பனுடைய மகிழ்ச்சியாகவே எழுந்தருளி இருக்கும் திருச்சானூர் மகாலட்சுமி பத்மாவதி தாயாரையும் சேவித்து கொண்டோம் கடைசியாக தாமோதரன் பெருமான் பன்னிரண்டாவது பெருமான் ஆயுதம் பாசக்கயிற்றை தன்னுடைய நான்கு திருக்கைகளிலும் பற்றி இருக்கிறார் நிறம் பட்டாம்பூச்சியின் நிறம் நம் உடலில் இருக்குமிடம் பின் கழுத்து பகுதி நம்மை காக்குமிடம் உள்ளும் புறமும் காக்கிறார் ஒரு ஒரு திசையா பார்த்து உள்ளேயும் புறமேயும் காக்கிறார் மாசம் கார்த்திகை மாசம் ஆதித்யன் சூரியன் பர்ஜன்யன்னு பெயர் பெற்றவன் பிராட்டி லோகசுந்தரியின் திருநாமம் சௌந்தரவல்லி தாயாராய் திருநாகை நாகப்பட்டினம் அழகியாருடைய நாச்சியாராகவே லோகசுந்தரி சுந்தரின்னா அழகானவள் உலகத்திலேயே அழகானவள் பெருமானும் உலகத்திலேயே அழகு சௌந்தரராஜ பெருமான் நாகப்பட்டினத்து பெருமான் அந்த பெருமானுடைய தேவி சௌந்தர்வரி தாயார் நாகப்பட்டினத்திலும் சேவித்து கொண்டோம் ஆக வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் நால்வரும் ஒவ்வொருவரும் மூன்று மூன்றாக பிரித்து கொண்டும் கேசவாதி துவாதச மூர்த்திகளாக சேவை சாதிக்கிறார்கள் அவரவர்களுக்குரிய நிறம் பிடிச்சிருக்கிற ஆயுதம் நம் உடலில் வசிக்கும் இடம் நம்மை காக்கும் பண்பு எந்தெந்த சூரியனுக்கு அதிபதி இவை இத்தனையும் பார்த்தோம் அந்தந்த பிராட்டியின் தரிசனத்தோட சேர்த்து பார்த்திருக்கிறோம் இந்த விஷயத்தை நான் பிரித்தேன்னா புரியாத போடும் அதனால் தான் சேர்த்து சொல்லிட்டேன் இதன் அர்த்தம் என்ன சேர்ந்து பார்ப்போம்